ஆதன் தமிழ் தேர்தல் களம் நிகழ்ச்சியில் உங்கள் மொபைல் போனில் இருந்து நீங்களே பங்கு பெற முடியும் உடனே டயல் செய்யுங்கள் எட்டு ஒன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து

இப்போ அதெல்லாம் மாறி தூய்மையாக கட்சியாக மாறிவிட்டதா திமுக இல்ல நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது அதெல்லாம் திமுக காவுக்கு மட்டும் யாரா இருந்திருந்தானோ அவங்க ஆதரிச்சிருப்பீங்களா இல்ல மாற்று இல்லங்கறதை நம்ம வந்து கமலஹாசன் யாரு டிடி தினகரன் யாரு ரெண்டு பேர் 10 ஆண்டு காலமா கட்சத்துக்கு சீமான் யாரு இப்பியோ ஒரு காரணத்தை சொல்லுங்க நான் அதுக்கு விளக்க சொல்றேன் இன்னைக்கு வந்து கட்சதிவு பிரச்சனைக்கு யார் காரணமும் கேள்வி எழுப்புறாங்க கிழ யார் காரணமும் கேள்வி எழுப்புறாங்க அப்பறம் ஆட்சி வந்து ஆதிமுகவா திமுகவா

இந்த பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அந்த பெண்ணோட அக்கௌண்ட் வந்து அந்த கணவர் ஆயிரம் ரூபாய் எடுத்து குடிப்பாரு ஸோ இப்படி வாங்கி இப்படி கொடுப்பாங்க இதான் அவங்க டிரான்சாக்ஷன் சொல்றவங்க தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே மட்டுமே இருந்த ஒரு அரசாணைய திருத்தி யார் வேணாலும் வரலாம்னு திருத்தம் செய்யப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த வேலை இன்னைக்கு வட மாநிலத்துக்காரங்கிட்ட போயிடுச்சு மாநகராட்சியின் தந்தையாக இருந்தபோது அவர்களுக்கு அவருடைய கண்களுக்கு தெரியவில்லையா இப்போ மனம் வளக்கூடிய அவங்களுக்கு வந்து நம்ம எந்திரம் கொடுக்கணும் அப்போ தெரியலையா இப்போ தான் தெரியுதா அப்படிங்கிறது கேள்வி இது உங்கள்கிட்ட பதில் இருக்கா இருக்குல்ல ஏன்னா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதந்தமிழின் தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மதிபிற்குரிய திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்கள் மகிழ்ச்சி நான் ரொம்ப நல்லமா இருக்கேன் தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் பல கட்சிகளுடைய தலைவரை சந்தித்து பேசிட்டு வரோம் அந்த அடிப்படையில் தமிழ் புலிகள் கட்சியினுடைய பயணத்தை நம்ம பார்க்குறோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நலக்கூடோடும் சேர்ந்து நீங்கள் ஒரு களத்தில் இறங்குறீங்க தேர்தல் அரசில் இறங்கியிருக்கிறீங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நீங்கள் போட்டி டாட்டியும் கூட திமுக கூட்டணி வந்து ஆதரிச்சிருக்கிறீங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏன் நீங்கள் போட்டியிட எதற்காக திமுகவை ஆதரிச்சிருக்கிறீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சிந்தனைகளை பலவந்தமாக திணித்து எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது உணரவும் முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் பதித்தால் இன்றைக்கு வட மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதியவாத மதவாத கலவரங்கள் வன்முறைகள் எல்லாம் தமிழகத்திலும் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவை நாம் புறந்தள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சிந்தனைகளை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சியை நம்ம ஆதரிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் நம்ம ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை என்கின்ற அடிப்படையில் அதாவது மதவாத சக்திகளுக்கு இடம் அளித்து விடக்கூடாது அப்படி அழித்து விடக்கூடாது என்று எண்ணுபவர்களுடைய வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகவே நாம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவை தந்து அதற்கான பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை நாகை திருவள்ளுவன் ஏன் இந்த இல்லை போட்டி எங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கேட்கப்பட்டிருக்கிறது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சில விளக்கங்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக ஆதித்தமிழர் பேரனுடைய தலைவர் ஐயா அதியமானவர்களுக்கு ஒரு இடம் வழங்கி சமூக நீதிக்கு நாங்கள் விதை போட்டிருக்கிறோம் என்கிற அந்த ஒரு செய்தியை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் நமக்கு தொகுதிகள் வழங்கப்படவில்லை என்றாலும் கூட நாம் பிற அணியில் சேர்ந்து நம்முடைய வாக்குகள் சிதறி அது பிஜேபிக்கு விதையாகிவிடக்கூடாது என்பதற்காகவே எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது ஒரு அடிப்படை கடமை என்கிற அடிப்படையில் அதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு நன்மை என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு தொகுதியே இல்லை என்றாலும் பரவாயில்லை திமுகவை ஆதரிக்க வேண்டிய கடமையின் அடிப்படையில் அல்லது தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இல்ல இப்போ நாக திருவிழர்கள் பேசும்போது கடமை கொள்கை அப்படிங்கிற வாதங்கள் ரொம்ப முக்கியம் பயன்படுத்துறீங்க அழுத்தமாக பயன்படுத்துறீங்க ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனமே கட்டாயத்தின் அடிப்படையில் திமுகவை ஆதரிக்கிறாங்க இவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக அதிமுக வேண்டாம் இந்த திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகளாக வந்து மலிந்து கிடக்கிறது அதனால் இந்த கட்சிகள் வேண்டாம்னு மாற்றம்னு நின்னீங்க இப்போ அதெல்லாம் மாறி தூய்மையாக கட்சியாக மாறிவிட்டதா திமுக இல்லை நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எது சரியானது அல்லது எது சரியற்றது அப்படின்னு பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் அதிமுகவினுடைய கூட்டணி கடந்த பத்தாண்டு காலமாக எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் குறிப்பாக பிஜேபி அதிமுகவை எப்படியெல்லாம் தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு அது நினைக்கக்கூடிய அத்துணை சட்டங்களையும் அத்துணை எதிரான திட்டங்களையும் அதிமுகவை கைப்பாவையா வச்சுக்கிட்டு எப்படி செயல்படுத்துறாங்கிறதை நம்ம பார்க்குறோம் இதன் மூலமாக பாதிக்கப்படுவது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய நலங்களும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் மாநில சுயாட்சி உள்ளிட்ட அனைத்து வகையான உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் அதை தடுப்பதற்கு இன்றைய சூழ்நிலையில் மூன்றாம் அணியோ அல்லது திமுகவிற்கான மாற்றோ இந்த காலகட்டத்தில் சாத்தியம் இல்லாதது என்பதை உணர்ந்து உணர்ந்து ஒருவேளை திமுகவுக்கு மாற்று யாராவது இருந்திருந்தாலும் அவங்க ஆதரிச்சிருப்பீங்களா இல்ல மாற்று இல்லைங்கிறத நம்ம வந்து கமலஹாசன் யாரு டி டி தினகரன் ரெண்டு நெடு பத்தாண்டு காலமா கட்சியில் சீமான் யாரு இவங்க வந்து திமுக அதிமுக நாங்க மாற்று அப்படிங்கிறாங்க ஆமா நீங்க இப்போ பிஜேபி உடைய ஒற்றை இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவை ஒழிக்கிறது இப்போ நீங்க பிஜேபி தலைவர்களோ ஆர்எஸ்எஸ் இயக்கவாதிகளோ அவர்களுடைய ஒற்றை இலக்கு திமுக அளிக்கிறது சரி

கொடுக்கணுங்கிற முனைப்போடு தான் அவங்க அதற்கான காரணங்கள் அவங்க பட்டியலிடுறாங்களே என்ன காரணம் சொல்லி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு புரையோடு இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கும் அடித்தளம் போட்டு கொடுத்தது திராவிட கட்சியான திமுக தான்

பெரிய வேறுபாடு இல்லைங்கிறத நாங்க பாக்குறோம் அதாவது கமலும் சீமான ஆர் எஸ் எஸ் அஜெண்டான்னு சொல்றீங்களா இல்ல அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அவருடைய கருத்து இருக்குங்கிறத நாங்க பாக்குறோம் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுகவோட பல கட்சிகள் பேச்சுவார்த்தையின் போது முரண்படுறாங்க அந்த முரண்படுற எந்த இயக்கத்தையும் எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கமலஹாசன் கூப்பிடுறது இல்லை ஆனா திமுகவோட இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில சிறு உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில சில மாறுபாட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கிற போதே திருமாவளவன் கூப்பிடறாங்க அப்போ அதிமுகவினுடைய அணியை மறந்தும் கூட பலவீனப்படுத்தி விட கூடாது இல்ல இதை நான் மறுக்கிறேன் ஏன்னா அதிமுக தான் சமத்துவ மக்கள் கட்சி இருந்தாங்க தான் தேமுதிக இருந்தாங்க இவங்க எல்லாம் என் கூட வந்து சேருங்கன்னு தான் அழைப்பு விடுத்தாரு வெளிப்படையா சாமாக்க அங்கதான் இருக்கிறாங்க இல்ல அது முதல்ல வந்து நீங்க வந்து வெளிப்படையா இந்த விவாதம் எப்ப வச்சுன்னா சாமாக்கா பச்சமுத்த ஐயா அவங்க எல்லாம் வந்து அவங்கள அணி மாறுபட்டு அவங்களே கமலஹாசன் அணுகி போனது ஆனா கமலஹாசன் வந்து திமுக கூட்டணியில விரும்பி கலட்டி கூப்புற மாதிரியான செயல் திட்டங்களை நிறையவே அவர் பேசியிருக்காருங்கிறத நம்மனால என்ன சொல்ற ஆதாரப்பூர்வமாவே சொல்ல முடியும் சரி சார் அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார் சார் நீங்க வந்து பாஜக பீட்டம்னு கமலை சொல்றீங்க கமல் சொல்றாரு திமுக தான் பாஜக பீட்டம்னு சொல்லி ஒரு காரணத்தை அடுக்கிறாரு எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது பாஜகவின் கொள்கையா இருக்கு காங்கிரசுக்கு கேட்ட தொகுதிகளை விட ரொம்ப கம்மியா கம்மியா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைக்கிறீங்க காங்கிரஸோட தடையத்தை அழிக்கிறீங்க அப்ப நீங்க தான் காங்கிரஸை அழிப்பதற்கான வேலைய செய்றீங்க சோ நீங்க தான் பிஜேபி பி டீம்ங்கறாரு இது உங்களால மறுக்க முடியுமா திமுக வந்து காங்கிரஸ்னோட எண்ணிக்கை அதிகப்படுத்துமா காங்கிரஸ் வந்து திமுக வளக்கணும் ஆமா 40 தொகுதிகளை கொடுக்க வேண்டியதா அப்படி கேக்குறாரு அதாவது இது வந்து அவங்களோட கூட்டணி கட்சியினுடைய உள்வாகரம் இப்போ எப்படி பார்த்தா அந்த மனநிலை தான் பாஜகவின் மனநிலைங்கறாரு 40 சீட் ஏற்கனவே கொடுத்து அது ஒரு தோல்வியை சந்திச்சதுங்கறத ஒரு புரிதலா கூட இருக்கலாம் அல்லது அந்த உள்கட்சியில என்ன நடந்துருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையில என்ன நடந்துருக்குங்கறது அவங்களோட கட்சியினுடைய உள்வாகரம் நீங்க அதை வந்து கா எண்ணிக்கையை குறைக்கிறதுனாலேயே காங்கிரஸை பலவீனப்படுத்துது திமுக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கேட்டவாறு ஆட்சி அதிகாரத்தை என்ன கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கிற போது மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகனு ஜெயலலிதா உள்பட பல பேர் வந்து அதை பேசிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கு அந்த நிலையை மாற்றணும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுனால கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட தோழமையாக பேசி அவர்களை சம்மதிக்க வச்சு அவர்களுக்கு இந்த உள் நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்து சொல்லி சம்மதத்தோட தான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க அது காங்கிரஸ் வந்து பலவீனப்படுத்தும் எப்படி அதை எடுத்துக்கல இப்போ நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுடைய பல கலப்பணிகளை இணங்கி செயல்பட்டவர் தான் தமிழக மக்கள் ஜனநாயக தலைவர் திரு கே எம் ஷெரீப் அவர்கள் அவரும் இதே அரங்கத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும் சொல்லியிருந்தாரு இந்த பாஜகவை வளர விட்டது யாருங்க தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஒண்ணுமே அந்த பாஜக ஒன்னாக்கிறது திமுக தான் அப்ப அவங்க நாளைக்கு கூட்டணிக்கு போக மாட்டாங்க என்ன உறுதினு கேட்கிறார் இப்போ இந்த இதுதான் இதுதான் வந்து திமுகவின் மீது புரிதல் இல்லாமல் வீண் பழியை சுமத்தக்கூடிய பல பல செய்திகளில் பிஜேபியை திமுக வளர்த்துச்சுன்னு சொல்ற அடிப்படை வாதத்தை நான் தவிர்க்கிறேன் உதாரணத்துக்கு நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா எதை வச்சு சொல்றாங்கன்னா வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அதனாலதான் அதன் மூலமா தான் பிஜேபி உள்ள வந்துச்சுங்கிறத நீங்க குற்றச்சாட்டு அன்றைய காலகட்டத்தில் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா திமுகங்கிறது வாஜ்பாய் அதிமுகவினுடைய கூட்டணியில தான் ஆட்சி வந்துச்சு திமுக ஆல்ரெடி மாநிலத்தில் நாட்டினுடைய அதிகாரத்தில் அப்ப அதிகாரத்தில் இருக்கிற போது வாஜ்பாய் ஆட்சி சென்ட்ரல்ல வருகிற போது ஜெயலலிதா வந்து அதிமுகவை கலைக்க சொல்லி வாஜ்பாய்க்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கிறார் அவங்க தனிப்பெருமையோட ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற போது எப்படி நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து கலைக்க சொல்ல முடியும்னு வாஜ்பாய் மறுக்கிறார் வாஜ்பாய் அதை மறுக்கிறதுனால திமுக ஆட்சியை கலைக்க மறுத்ததுனால அதிமுக வந்து வாபஸ் வர்றாங்க அந்த நேரத்தில் வாஜ்பாய் அரசு கவிழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்போ திமுகவினுடைய ஆட்சி கலையக்கூடாது என்கின்ற காரணத்திற்காகவே வாஜ்பாய் அரசு கலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அரசு கலையக்கூடாதுங்கிறதுனால அந்த அடிப்படையில் தான் வாஜ்பாயோட கலைஞர் வந்து சப்போர்ட் பண்ணாரு அதுபோக அனைத்து வகையான நிலைப்பாட்டிலையும் உறுதியாக இருந்தார் நீங்க வந்து தன்னால் ஒரு ஆட்சி கவிழ்ந்த கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வாஜ்பாய்க்கு அவர் வந்து சப்போர்ட் பண்றார் அது போக எந்த நிலையிலையும் மாநாட்சி மாநில சுயாட்சியையோ மாநில உரிமைகளையோ வாஜ்பாய் கிட்டையோ பிஜேபி கிட்டையோ எந்த இடத்துலயும் அவர் விட்டுக் கொடுக்காம ஆட்சி புரிஞ்சாருங்கிறத நம்ம பாக்குறோம் அதனால பிஜேபியை திமுக தான் வளர்த்துச்சுன்னு சொல்ற அடிப்படை வாதமே தவறு சரி சரி இன்னைக்கு தான் பிஜேபியை வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கு இல்ல இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு பிஜேபி கால் பதிக்கிறதுக்கு யார் இடம் கொடுத்துருக்கா திமுகவா முழுக்க முழுக்க அதிமுகவை

தமிழ்நாட்டில் வந்து இது பெரியார் பூமிங்கிறதுனால இங்கே வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கங்களை கொள்கைகளை அறிந்த பூமிங்கிறதுனால பிஜேபி கால்பதிக்க முடியாத நிலை இருக்கு அப்போ பிஜேபி இப்போ உணர்றாங்க நம்ம நேரடியாக தமிழ்நாட்டில் கால்பதிக்க முடியாது சரி அப்போ கொல்லப்புற வழியா தான் உள்ள கால்பதிக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு அதிமுக மேல சவாரி செஞ்சு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பிஜேபி வந்து இருபது தொகுதியில் வந்து நிற்கிறாங்க இருபது தொகுதிகளில் இல்லை ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறத நம்ம கடந்த காலத்துலலாம் பார்த்துருக்குறோம் இப்போவும் அதை நிலவரம் ஆனால் நேரடியாக பிஜேபி நின்று ஜெயிக்க முடியாதனால அதிமுகவினுடைய என்ன சொல்றது முதுகில் சவாரி செஞ்சு அதிமுகவினுடைய வாக்குகளைப் பெற்று அதிமுக மூலமா உள்ள வர்றதுக்கான அத்தனை முயற்சிகளையும் பிஜேபி செய்து அத்தனைக்கும் உடன்படுது அதிமுக அதனால பிஜேபியை வளர்க்குறதே அதிமுக தான் இன்னொன்னு நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம் பிஜேபி இப்ப எந்த அளவுக்கு அதிமுக வளர்க்குதோ அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேடானதல்ல அதிமுக விற்கே அது ஒரு அபாயகரமானது கட்சிக்கே அபாயகரமானது நீங்க பேசிருக்கீங்க நாகைத்திருவில் ஒன்னு அரசை எதிர்ப்பதை போல நாகை திருவிழா பாஜக எதிர்ப்பதை போல திமுக ஸ்டாலின் அவர்கள் பாஜக ஒருபோதும் கூட்டணி இல்ல அப்படிங்கறத சொல்ல முடியுமா இல்ல இதுவரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி இனிமேலும் வைக்க வாய்ப்பு இல்லைங்கறதையும் சொல்லி அப்படிப்பட்ட சூழல் வருகிற போது அதை பத்தி நம்ம பேசுவோம் எங்களுக்கு நம்பிக்கை அப்போ உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்ல 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 பிஜேபிக்கு ஒருபோதும் ஆதரவு இல்லைங்கிறதுல ஸ்டாலின் உறுதியா இருப்பாருன்னு நாங்க ஆழமா நம்புறோம் பிஜேபி கால் பதிப்பதற்கு தடையாக திமுக இருக்கும் இப்போ பாஜக கையில வேலையாத்திரையே பண்ணாங்க திமுக அதற்கு நிகராக மேடையில் ஸ்டாலின் உட்பட பல பேர் வேலை கையில வச்சிட்டு இருந்தாங்க துரைமுறைகள்லாம் வேலை வச்சு போஸே கொடுத்துருந்தாரு இப்ப நீங்க எப்படி ரெண்டு பேருக்கும் மாற்றுங்கிறீங்க அவங்க வேலை எடுத்தா நீங்க வேலையை கொடுக்கணும் வேலை எடுக்கிறீங்கன்னு கமல்ஹாசன் கேட்குறாரு இது நியாயமான கேள்வி தானே இல்ல நியாயமான கேள்வி மாதிரி தெரியும் இப்போ எல்லா நிலையிலையும் நம்ம வந்து உடன்பட்டா ஒரே கட்சியில் இருந்துடலாம் பல்வேறு வகையான மாற்று இப்போ அது அவர் தளபதியே வந்து அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இல்லை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் கூட எல்லா அது தேவாலயங்களாக இருக்கட்டும் மசூதிகளாக இருக்கட்டும் இந்து கோயில்களாக இருக்கட்டும் அனைத்து கோயில்களுக்கும் சீரமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொகை ஒதுக்கி இருக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்து கோயில்களுக்கு தான் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க

அதுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே அப்செக்ஷன் சொல்லுங்க சார் தத்துவமே இங்கே மாற நான் எக்ஸ்பிளைன் கொடு நான் ஒரு சின்ன குறுக்கீடு நாகை திருவிழனோ அல்லது இடதுசார அமைப்புகளோ தமிழ்தேச அமைப்புகளோ நாங்கள் இந்துக்களே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க நான் உங்களுடைய பேச்சுக்கும் நான் நிறைய கேட்டிருக்கேன் நாங்கள் இந்துக்களே இல்ல தமிழர்கள் அப்படின்னு பேச வேண்டிய திமுக நாங்களும் இந்துக்கள் தாங்க எங்கள்ட்ட இந்துக்கள் இருக்காங்கன்னு பேசுதுன்னா அப்ப பாஜக அவனுடைய குரலுக்கு அடிபணிந்து போனதுன்னு நான் புரிஞ்சு அதை பார்க்க வேண்டியது இல்ல அதாவது இப்ப யாருமே இந்துக்கள் சொல்லுங்க கர்நாடகாவில் சொல்றாங்கல்ல இப்போ கர்நாடகா சொல்றாங்களா இல்லையா நீங்க ஒரு விஷயம்

ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கறனாலதான் இப்போதைக்கு பிஜேபியை த வர விடாம தடுக்கிறதுங்கிற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு ஒரு பிரதானமா தெரியும் இல்ல சமீபத்துல திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை நீங்க பாத்துருப்பீங்க அந்த அறிக்கையில் ஐநூறுவது புள்ளியில சிஐ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின் அடிப்படையில இலங்கையை சேர்த்துக்கிறனோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க உங்களை புலநபர்கள் பேசிய பேசி நான் தொடர்ந்து கவனிக்கிறேன் சிஐ திரும்ப பெறணும் அப்படிங்கிறது அடிப்படை கோரிக்கை அதன் பிறகு தொடர்ந்து வைக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமா அதற்காக ஒரு மா மாற்றியும் அறிவிக்கிறார் ஸ்டாலின் அப்போ ஏதோ ஒரு வகையில தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு பாஜக கோச்சுக்கிறோமோ அப்படிங்கிற தயக்கம் திமுக இருக்கானு கேட்குறேன் இல்ல திரும்பவும் அதை அப்படி பார்க்க வேண்டியதில்லை நான் என்ன தாப்பான் பாஜக கோவைச்சுக்கொடுங்கிறதுக்காக தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கொள்வதற்காக திமுக அப்படி இல்லைங்கிறத நாங்க பார்க்குறோம் ஒருவேளை புரிதலில் தாமதமான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர பாஜக பயந்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி இதற்காக ஒரு ஃபோரம் அமைச்சு ஒரு கமிட்டி அமைச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சின்ன பிழை புரிதல் இல்லைங்கிறீங்க நீங்க இல்ல நீங்க ஆராஜாக்கு இல்லாத புரிதலா திருச்சி சிவாக்கு இல்லாத புரியலா கனிமொழிக்கு இல்லாத புரிதலா இல்ல திமுகவுக்கே புரிதல் இருக்கு திமுகவே வந்து இதை வந்து கையாளக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு அதனா அது அத வந்து நீங்க இந்த பிஜேபியோட பை பிஜேபிக்கு பயந்து தான் இதை செய்யுதுன்னு சொல்கிறத ஏற்க முடியாது நான் சொல்றேன் சார் இதே என்ஐஏவை ஆதரிச்சது திமுக தானே சார் என்னையோ ஆச்சு திமுக தான் அவங்க மேல அந்த பொழி இருக்கு சிஏவி என்ஆர்சி எதிர்த்து திமுக சேர்த்து மிகப்பெரிய போராட்டங்களோ ஸ்டாலின் மீது போடப்பட்ட வழக்குகளோ காமிக்க முடியுமா ஏன் போராட்டம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறீங்களா சிஏஏக்கு எதிராக திமுக போராட்டம் பண்ணலையா போராட்டம் பண்ணிருக்குன்றேன் சென்னையில குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் வந்து இன்னுமே அவர் வந்து அந்த வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு இன்னுமே இருக்கு ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திருச்சு ஆர்ப்பாட்டமும் பண்ணிருச்சு தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தின பிறகு திமுக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் கலந்து கொள்ளணுங்கிற ஆசைகள் போராட்டம் நடத்துறவங்களுக்கு எங்களுக்குமே இருக்கலாம் முக்கியமான இடம் சார் அது அந்த இடத்துக்கு ஏன் ஸ்டாலின் வரலன்னு கேட்கற கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திருச்சு அந்த கட்சி ஒரு போராட்டத்தை நடத்திருச்சு அதுக்கு மேலையும் தன்னுடைய நிலைப்பாட்டை ஊர் போய் விலகி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படின்னு தெரியல கலைஞர் கருணாநிதி அரசு தான் போயிருப்பாரு அப்படிங்கறதா இப்ப கருணாநிதி மாதிரியே தளபதி இருக்கணுங்கிறது இல்ல தளபதி மாதிரியே இன்னொருத்தர் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கலாம் அதனால அந்த சிஏக்கு திமுக நிலைப்பாட்டை அது தெளிவா சொல்லி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தவிர உள்ள வரலங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை என்னைய ஆதரிச்சது நீங்க எப்படி பாப்பீங்க இப்போ இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் என்னை இவங்க ஆதரிச்சிட்டாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதிமுக ஆதரிக்கிறவங்க எப்படி பாப்பீங்க இப்போ இல்ல நீங்க திரும்பவும் அதுதான் சொல்றேன் இதற்கு இதற்கும் பிஜேபியோட பிஜேபிக்கு பயந்துருச்சுங்கிற முடிச்சும் அதை தவறுன்னு நான் சொல்றேன் பிஜேபிக்கு அடிபணிய வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமோ தேவையோ திமுகவுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா வலுவாவே இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரே திராவிட இயக்கம் திமுக தான் திமுகவை தவிர வேறு எந்த திராவிட இயக்கங்கள் வந்து பிஜேபியை நீங்கள் இவ்வளவு மோசமாக அல்லது இவ்வளவு பகிரங்கமாக எதிர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது இது எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு ஒரு சவாலாக தான் திமுக இருக்குங்கிறத நாங்கள் நம்புறோம் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக இருக்கு பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறாங்கிறீங்க நேத்து முன்னா நேத்து போய் சேர்றாரு இரவோட ரவா போய் சேர்றாரு திமுக தான் ஒரு பிஜேபி போய் சேர்றாரு கூக்கா செல்வம் திமுக தான் போய் சேர்றாரு அப்ப அதுதான் வலிமையான கட்டமைப்பு உள்ள கட்சி நினைக்கிறீங்க சித்தாந்தம் வலிமையா இருக்கு ஒருத்தர் பதவிக்காக இந்த இந்த இடத்துல இருந்தா ஒரு பதவி கிடைக்கும் அப்ப பதவி கிடைக்கலங்கிறதுக்காக கட்சி விட்டு போறதும் இதையெல்லாம் வச்சு ஒரு கட்சியை மதிப்பிட முடியாது நீங்க வந்து எப்படி சார் அதாவது இப்போ அந்த மாதிரியான ஆட்களை வச்சுதான் நம்ம சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் துணை பொதுச்செயலராக இருந்தவர் இவங்க எல்லாருமே முக்கியமான ஆட்கள் எல்லாம் பாஜக போய் சேர்றாங்கன்னா கட்சியில சித்தாந்த ரீதியா வலிமை இல்லைன்னுதான் இருக்கு அப்படி அப்படி நீங்க எடுத்துக்கிற வேண்டியதுல கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய கட்சி அத நீங்க வந்து அதை போய் ஒருத்தர் ரெண்டு பேர் விலகுறாங்க அதுல போய் பிஜேபில சேர்றாங்கிறதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமாக வந்து அதிமுக சேர்ந்தாலோ அதிமுக சேர்ந்தா கூட நீங்க சொல்லலை அது வந்து ஆனா மற்றும் சித்தாந்த எதிரியா நீங்க பாக்கக்கூடிய சேர் அன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஆள் பிடிக்கிற வேலையை தெளிவா பாக்குறாங்க உதாரணத்துக்கு பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கொடுக்கறது எது எதுவெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய தேவைகளை உணர்ந்த தேவைகளை பூர்த்தி பண்ணியாவது நம்ம கட்சியில வந்து இணைச்சிக்கமுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை ரொம்ப காலமாகவே செஞ்சிகிட்ருக்குறாங்க அந்த அஜெண்டாவுக்கு எரையாகிறதெல்லாம் நீங்கள் வந்து திமுக பலவீனப்பட்டுச்சின்னு சொன்னீங்கன்னால் அதை நம்ம ஏற்க முடியும் நாளைக்கு திமுக ஏரியானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆகாது அது திமுக வந்து ஒரு பெரியார் இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்படியே நீங்கள் சொல்லலாம் திரா இந்த இன்றைக்கி திமுக ஒரு தேர்தல் அறிக்க விட்டுருக்க இது உண்மையிலேயே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு சமூக நீதி அப்படி ஒட்டுமொத்தமாக அதில் பிரதிபலிக்கும் பெரியாரியும் அதில் பிரதிபலிக்கும் அப்படி ஒட்டுமொத்தமாக திராவிடத்தினுடைய அந்த அந்த சொல்லுவோம் திராவிடத்தினுடைய தன்மையை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஏகமாக இயக்கமாகத்தான் திமுக இல்லை பெரியாரியும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளி சொல்லுங்க எப்படி பெரியாரியும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புள்ளி சொல்லுங்க நீங்கள் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து வயது நிரம்பிய கைம்பெண்ணாக இருக்கலாம் அல்லது என்ன சொல்றது வேலை வாய்ப்பு திருமணமாகாத பெண்ணாக இருக்கலாம் அத்துணை பெண்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும்ங்கிற ஒரு பெண்ணிய பார்வை இருக்கு பாருங்க அது மட்டும் அல்ல அந்த பெண்கள் தொடர்பாக பெண்களுக்கான சொல்லப்போனா சலுகைன்னு கூட சொல்லல மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது சலுகை தொகைன்னு சொல்லல அதாவது உரிமை தொகைன்னு சொல்றாங்க ஒட்டுமொத்தம் அதனுடைய தேர்தல் அறிக்கையே பெரியார் பெரியாறைய பார்வையில் உருவாக்கப்பட்ட அறிக்கைன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல இட ஒதுக்கீடு சித்தாந்தமாக இருக்கட்டும் பெண்ணிய சித்தாந்தமாக இருக்கட்டும் அனைத்துமே அந்த பார்வையில் அது உருவாக்கப்பட்ட கல்வழிப்பு கல்வழிப்பு போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்தார் மது பத்தி என்ன இருக்கு திமுக உடைய தேர்தல் இருக்கு என்ன இருக்குல்ல நீங்கள் நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது மாதிரி தான் சில திருத்தங்கள் கூட இப்போ வந்துச்சு அது மாதிரி திருத்த ஒரு விடுபட்டதெல்லாம் கூட வர்றதுக்கான அது என்ன என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவை சேர்ந்த பல முக்கியமான புள்ளிகள்லாம் மது ஆலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அந்த பெண்ணோட அக்கௌண்ட் வந்து அந்த கணவர் ஆயிரம் ரூபாய் எடுத்து குடிப்பாரு சோ இப்படி வாங்கி இப்படி கொடுப்பாங்க இதான் அவங்க ட்ரான்சாக்ஷனுங்கிறாங்க சொல்கிறவங்கெல்லாம் சினிமாவில் சொன்ன மாதிரி தான் விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாக தானே

இப்போ நான் அதே கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன் பத்தாண்டு காலமாக ஆட்சி புரிந்த அதிமுக நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்விகள் எல்லாம் ஆட்சியில திமுக நோக்கி எழுப்புறதுக்கான கேள்வியா தான் அதுவும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அதிமுக வந்து அமர்ந்து நான் அதிமுக கேட்டிருக்கேன் நாங்க திமுக வாதிக்கோம் நீங்க அது சம்பந்தமா தான் கேட்பீங்க அது சம்பந்தம் எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம் நாங்க பால் பட்டு போச்சு பத்தாண்டு காலமா பால் பட்டு போச்சு தமிழ்நாடு பத்தாண்டு காலம் அதாவது மாநில உரிமைகளை ஒட்டு காவு வாங்கிருச்சு ஒட்டு காவு வாங்கி இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண விஷயம் இன்னைக்கு பாஜக அவனுடைய தேர்தல் அறிக்கை கூட தமிழ்ல வெளியிட அவங்களுக்கு மனசு இல்லை ஹிந்தியிலும் வேட்பாளர் தான் வெளிப்பாடு அப்போ இது எவ்வளவு ஒரு இன வெறி அதாவது எப்படி சொல் தமிழ் இனத்தின் மீது எவ்வளவு ஆத்திரம் இருந்தால் தமிழ் மொழியின் மீது எவ்வளவு சினம் இருந்தால் இப்படி தமிழ்நாட்டில் தேர்தலுக்கே தமிழ்லேயே வெளியிட மாட்டேங்கிற ஒரு அந்த ஆதங்க அந்த என்ன சொல்றது ஆதி அதை எப்படி சொல்றது வெறி

எந்த வகையிலையும் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது நீங்கள் இப்படி இது இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிராக இன்னைக்கு நம்ம கலங்காண வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை அறிக்கை தான் ஹிந்தியில் வந்திருக்கு இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அடுத்த தேர்தலில் போட்டி போடுற ஹிந்திக்காரனாக இருப்பான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வேலையும் போயிடுச்சுங்க நீங்கள் அதிமுக தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு அரசாணையை திருத்தி யார் வேணாலும் வரலாம்னு திருத்தம் செய்யப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த வேலை இன்னைக்கு இன்றைக்கி வட மாநிலத்துக்காரங்கிட்ட போயிடுச்சு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறத தாண்டி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வட மாநிலத்தை அவன் பூர்த்தி பண்ணிக்கிட்டான் இது இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய நல்லதாக அல்லது இதுதான் தான் தமிழ்மொழியை காக்கக்கூடிய ஆட்சியா அதிமுக ஆட்சி அப்போ இது வந்து யா இது வந்து யாருடைய பின்னணியை பிஜேபியினுடைய பின்னணியை அதுதான் சொல்லி இந்த நிலை நீடிச்சா அடுத்த தேர்தலில் இந்திக்காரங்களை தான் போட்டியாளராகவே வேட்பாளராகவே நிறுத்துவாங்க இல்லை இப்ப தமிழ்நாட்டுக்கு வட இந்திய மாநிலங்கள்ல இருந்து ஒரு பணிக்கு வராங்க சாதாரண பாட்டாளி வர்க்க தொழிலாளர்கள் அவங்க ஒரு கட்டட வேலை செய்கிறாங்க ஒரு உணவகத்தில் பணி செய்கிறாங்க அவங்கள வந்து பிஜேபி தான் அழைச்சிட்டு வருன்னு சொல்றது என்ன என்ன வகையில் நியாயம் கே பாட்டாளிகள் வர்றதை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல பாட்டாளிகள் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வேலை செய்யலாம் அரசு பணிகளில் அது தபால் துறையா இருக்கட்டும் அது வங்கி துறையா இருக்கட்டும் போஸ்டர் எல்லா அரசு பணிகளில் யார் வேணாலும் வரலாம்னு திருத்தம் பண்ணதுனால ஒட்டுமொத்த அரசு பணிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடையாது வட வடமாநிலத்தவங்களுக்கு இன்னைக்கு போய் போயிடுச்சு இந்த நிலை நீடிச்சா அதை தான் திரும்ப சொல்ல இந்த நிலை நீடிச்சா மீண்டும் வடவர்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டு தமிழர்கள் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு இது தள்ளப்பட்டு விடும் இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய

முழுக்க முழுக்க அந்த திருத்தப்பட்ட அந்த ஜிஓ மீண்டும் திருத்தப்பட்டு தமிழ்நாடு விலை தமிழர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக தேர்தல் எடுக்க விட்டுருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் தனியார் துறையிலையும் இடஒதுக்கீடு தமிழர்களுக்கே வழங்கப்படணும்ங்கிற அறிக்கை நாற்பது சதவீதம் பெண்களுக்கு முன்னுரிமை பெண்களுக்கான இடஒதுக்கீடு இப்படி இது இந்த சமூக நீதி பார்வைதான் இது ஒரு திராவிட இயக்கங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு இது என்ன சொல்றது ஒரு கருத்தாக்கமா நாங்க பாக்குறோம் அதனால அதெல்லாம் இதுல சரி செய்யப்படும் இல்ல சொல்றாங்க சார் செய்வாங்களா செய்வாங்க செய்வாங்க இப்போ அவர் வந்து மாநகராட்சி மேயரா இருந்தாரு மாநகராட்சியின் தந்தையாக இருந்த போது அவர்களுக்கு அவருடைய கண்களுக்கு தெரியவில்லையா இப்போ மலம் அவங்களுக்கு வந்து நம்ம எந்திரம் கொடுக்கணும் அப்போ தெரியலையா இப்போ தான் தெரியுதா அப்படிங்கிறது கேள்வி இது உங்கள்ட்ட பதில் இருக்கா இருக்குல்ல ஏன்னா மனிதர் மலத்தை மனிதர் அல்லக்கூடிய இந்த பிரச்சனையை திமுகவை விட எந்த கட்சியும் கையாளலை இது நீங்கள் ஏற்கனவே பல கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க பல கட்சிகள் பேசுறது வேற ஆட்சியில் இருக்க கட்சி செயல்படுத்துறதுங்கிற வேற திமுக திமுக இப்போ ஆட்சியில் இல்லை சார் இப்போ இல்லை திமுக கலைஞர் இருக்கிற போதே மனிதர் மலத்தை மனிதர் அல்லக்கூடிய அந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொன்னதோட மட்டுமல்ல அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய அனைத்து அனைத்து தொழிலாளிகளுக்கும் மறுவாழ்வு கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாட்டிலேயே திமுகவை தவிர இன்னும் சொல்லப்பட்ட ரெண்டு கட்சி தான் ஆளுச்சு திமுக தான் செஞ்சிருக்கேன் திமுக எந்த சூழ்நிலையிலும் செய்யலங்குறதை என்னால அழுத்தி சொல்ல முடியும் ஏன்னா அந்த மக்கள் மேல பார்வையே திமுக திமுக தான் விழுந்துச்சு அந்த மக்கள் மேலான பார்வையே திமுக தான் விழுந்துச்சு அதுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இடஒதுக்கீடு அந்த நிலையை மாத்திரதுக்கு தான் இருக்கான இதற்கான உள்ளிடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க இப்ப உள்ளிடஒதுக்கீடு வழங்கினதே அந்த நிலை மாறணுங்கிறதுக்கான ஒரு சமூக நீதி பார்வை தான் நான் சொல்ல முடியும் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா திமுக வந்து சாதியவாத மதவாசத்தை அகப்படாத நீங்க எப்படி நம்புறீங்க தடுப்பு சட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சது திருத்தத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சது ஆர்ப்பாட்டம் பண்ணது அப்போ நீங்க வந்து சாதியவாதிகளுக்கு திமுக பயந்து இருந்தா அந்த கருத்தை அது வெளிவிட்டிருக்காத அது கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காத சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் எந்த வகையிலையும் உடன்படாமல் இருக்கக்கூடிய கட்சியாக திமுக தமிழ்நாட்டில் இருக்கும்னு நம்மனால் பல உதாரணங்களை சொல்ல முடியும் தயாரின்னா தமிழ் சந்திராஜனா டாக்டரானது நான் சா நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசினவர் அரசு பாரதி தயா என்ன தயா நான் தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டவர் டிஆர் பாலு இவர் ஒன்றாமல் கட்சியில் இருக்க தான செய்கிறாங்க இவங்களுக்கும் அதிகாரம் இருக்க தானே செய்யுது இல்லை அதாவது அதான் கருத்தை வெளிப்படுத்தின விதங்களில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கும் இருக்குது நாங்களுமே அதை சொல்ற அதை வந்து சொல்லியிருக்குறோம் புரிய அதை சொன்ன விதம் தான் அது அந்த உள்நோக்கம் இருக்கல ஒரு செய்தியை சொல்லுகிற போது ஏற்படக்கூடிய உள்நோக்கம் அந்த மனநிலையில் அது சொல்லப்படல யதார்த்தமா சொல்லப்பட்ட செய்தி அது அப்படி ஆக்கப்பட்டது திமுக தலைவர்கள் சொன்னதுனாலே அது அப்படி ஆக்கப்பட்டதுன்னு நான் சொல்றேன் அதனால் நம்ம சாதிய பார்வை என்பது உள்நோக்க மனதளவு அதை என்ன சொல் தீண்டாமை என்பது உணர்வதன் மூலமாக தான் அதனுடைய இல்லை திமுக கூட்டணியில் கூட பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கொங்கு தேசிய கட்சியில் சீஸ்வரன் போன்றவர்களாமே கூட இதுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையாக சாதியவாதத்தையும் சாதி தூய்மைவாதம் பேசினவர்களாக இருந்திருக்கிறாங்க அவர்கள் கூட நீங்கள் கூட்டம் வச்சுக்கிறாங்க காரணமே சாதிய பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க நான் திமுக பாராட்டுவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயக்கங்களை ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லுன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதியமான் ஐயாவையும் ஐயா ஈஸ்வரன் ஐயாவையும் ஒரே மேடையில ஏத்தி இந்த ரெண்டு சமூகம் ஒற்றுமையோட இருக்கணும்ங்கிற ஒரு ஒற்றுமை தன்மையை உருவாக்குவதற்கு திமுக எடுத்த முயற்சி இருக்க இல்லையா இது யார் எடுப்பா அப்படியே நாளைக்கு பாஜகவும் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்க சொல்லி சேர்த்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி சேர்த்தாலே நாங்க எதிர்ப்போம் அது வேற விஷயம் அவங்க கூட ஒத்துமையா இருந்துட்டு போட்டுமே அதிகமான அதிகமான ஐயா சேத்தாங்களோ அதே போல பாஜக கூடயே ஒன்னா ஒத்துமையா அறிஞ்சு போட்டு அப்படி ஒரு போது திமுக போகாது ஒருபோதும் திமுக போகுது ஒருவேளை எதிராக யார் செயல்பட்டாலும் எதிராக யார் செயல்பட்டாலும் அதை தட்டி கேட்குற இடத்துல தான் திமுக இருக்குமே தவிர சமரசங்கிற பேரில் கை கொடுக்குங்கிற பேரில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து வைக்கிற வேலை திமுகவோட வேலை கிடையாது அதை நாங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் ஒருபோதும் திமுக தன்னுடைய அந்த பெரியாரிய சிந்தனையிலிருந்து சமூகநீதி கோட்பாட்டிலிருந்து மாநில சுயாட்சி உரிமை அது தொடர்பான அந்த கருத்தாக்கத்திலேருந்து ஒருபோதும் அது பின்வாங்காது பெறலாது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஆழமாக நம்பிக்கை வச்சிருக்கோம் களத்துக்கு பரப்புரைக்கே போயிட்டு இருக்கீங்க எப்படி களம் இருக்கிறது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதான் களத்தில் நாங்கள் இருக்கிறோம் திமுகவுக்கு வெற்றிக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் களம் மிக சிறப்பாக இருக்குது திமுகவினுடைய வெற்றி தேர்தலுக்கு பிறகு இல்லை இப்போவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை தான் மக்கள் மத்தியில் இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது அதற்கு காரணம் அதிமுக ஆண்ட பத்தாண்டு கால கொடுமைகள் பிஜேபி கொண்டு வந்த ஜிஎஸ்டி கல்வி உரிமை பறிப்பு வேலைவாய்ப்பு பறிப்பு உள்ளிட்ட அத்துணை என்ன சொல்கிற மாநில உரிமைகள் பறிப்பு உள்ளிட்ட எத்த எல்லா வகையான அந்த அடக்குமுறையிலிருந்து அந்த கொடுமைகளிலிருந்து மாற்று உருவாக வேண்டும் என்பதில் மக்கள் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறாங்க அதை நோக்கி இப்போவே அங்கே தயார் நிலையில் இருக்காங்க அதனால் திமுக தலைமையிலான கூட்டணி அமோகமாக அடைஞ்சு தளபதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தமிழ்நாட்டில் பிஜேபி துடை தெரியப்படும் திமுக ஆட்சி உறுதியாக அமையும் நாங்கள் ஆழம நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பரப்புரை மேற்றுக் கொண்டு பரப்புரை என்னமில்லை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி நபர்களே மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆழ்மோன் சந்திக்கிறேன் அதுவரை உடம்பு மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருக்கிற இது உங்கள் ஆதன் தமிழ்